அனைவருக்கும் வணக்கம். இன்று சகலகலாவலி மாலையின் எட்டாவது பாடலை நாம் தியானிப்போம். சொல்விற்பண்ணமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து, சொல்விற்பணமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நளினாசனம் சேர் செல்விக்கு அரிது என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கோ கல்வி பெறோ செல்வ பேரே கல்வி பெறோ செல்வ பேரே சகலகலாவலிய சொல்விற்பணமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நளின ஆசனம் சேர் செல்விக்கு அருது என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெறும் செல்வ பேரே சகலகலாவலியே என்று அற்புதமாக பாடியிருக்கிறார். சொல்விற்பணம் என்று சொன்னால் சொல்லாற்றல், அவதானம் என்று சொன்னால் ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் கவனம் செலுத்த வல்ல திறமை. ஒரே நேரத்துல மணி என்ன, என்ன பூ வச்சிருக்கேன், கணக்கில் என்ன, இதுக்கு முன்னாடி என்ன, இந்த திருக்குறள் என்ன, அவதானம், அவதானிப்பவர் ஒரே நேரத்துல 10 வேலைகளை செய்வார், 8 வேலைகளை செய்வார். அது அவங்களுடைய மைண்டோடைய என்ன சொல்றது, கவனிப்பு, உற்று நோக்கும் திறமை, ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனை வந்து கொடுக்கக்கூடியது இந்த அவதானம்ங்கிற ஒரு திறமை. இதை செய்யறதுக்கே வந்து நம்ம ஊர்ல எல்லாம் ஆள்கள்லாம் இருந்தாங்க. நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது கூட அந்த மாதிரி அவதானிகள்லாம் வந்து எங்க ஸ்கூல்ல எல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்போ அவதானம்ங்கிறது ஒரே நேரத்துல பல வேலைகளை கவனமா வச்சு செய்யறது, கவனத்துக்கு கொண்டது. அப்போ மூளைக்கு நிறைய வேலை கொடுக்கறது, பிரெயினுக்கு நிறைய வேலை கொடுக்கறது. அப்போ சொல்விற்பனம் சொன்னா சொல்லாற்றல், அவதானம் சொன்னா ஒரே நேரத்தில் பல விஷயம் கவனம் செலுத்த வல்ல திறமை, கவி சொல்ல வல்ல அதாவது நாம சொல்ல வேண்டியதை நேராக எளிமையாக சொல்ல வல்ல, நம்மளுடைய இதெல்லாம் பெரிய இன்டெலிஜென்ஸ் எல்லாம் போடாம மத்தவங்களுக்கு புரியும் விதமா கவி சொல்ல வல்ல அப்படின்னா எளிமையா சொல்லி புரிய வைக்கக்கூடியத, நல் வித்தை இந்த மேலான அறிவு இதெல்லாம் நல்ல வித்தைகள், அதாவது சொல்விற்பணம் அவதானம் கவி சொல்ல வல்ல நல் வித்தைங்கிறதுலாம் நல்ல வித்தைகள், நல்ல அறிவு. அதையெல்லாம் தந்து அருளி அடிமை கொள்வாய், அம்மா என்னை உன் நீ ஆட்கொள்வாய், இதெல்லாம் எனக்கு வேணும். சொல்விற்பணம் அவதானம் கவி சொல்ல வல்ல நல் வித்தையும் எனக்கு தேவையாகப்பட்டபடியாலே இதையெல்லாம் எனக்கு அருளி என்னை அடிமையாக ஆட்கொள்வாய். நீ எப்படிப்பட்டவள் என்றால் நளின ஆசனம் சேர், அதாவது நளினம் ஆசனம் என்றால் எழில் மிகு அழகான, ஆசனம் என்றால் உட்கார்ந்து எழுந்து அருள்கின்ற செல்விக்கு, அதாவது கலைமகளுக்கு, அதாவது செந்தாமரை மலர்ல அழகா நளினமா ஆசனம்ல போட்டு உட்கார்ந்து காட்சி கொடுக்கக்கூடிய செல்வி கலைமகள், அரிது என்று முடியாது என்று ஒரு காலமும் ஒரு பொழுதும் சிதையாமை அப்படின்னா மனம் வருந்தாத நிலை. அம்மாக்கு முடியாதுங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க, அவ என்னத்தையும் எப்பவும் எதையும் செய்து கொடுக்கக்கூடியவள், வல்லமை உடையவள் அப்படிங்கிற உன்னுடைய நல்கும் தருகின்ற கல்வியாகிய பெரும் செல்வ பேரே, பெரும் செல்வ பேற்றை தருபவளே அம்மா, நீ நளினமான ஆசனமாக அந்த மலர் மீது, வெண்தாமரை மலர் மீது அமர்ந்து இருக்கக்கூடியவள், உனக்கு என்று இது அரிது, இது கொடுக்க முடியாது, இதை செய்ய முடியாது, இதை வரம் தர முடியாது என்று நினைப்பதற்கே அல்லாத ஒரு காலமும் சிதையாமை நல்கும், ஒருபோதும் மனம் வருந்தாத நிலையை தருகின்ற கல்வியாகிய நீ கொடுக்கிற கல்வி திருடர்களால் திருடப்பட முடியாதது, என்ன வெள்ளத்தால் அடித்து செல்ல முடியாதது, நெருப்பால் அழிக்க முடியாதது. அதனாலதான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நம்ம இப்ப பெறுகின்ற ஞானம் அறிவு என்றும் நம்மை காக்கும், அந்த மாதிரியான கல்வியை நீ தருகின்றவளாகப்பட்டவனாலேனா உன்னை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், என்னை நீ ஆட்கொள்வாய் அப்படின்னு கேட்கிறார். எல்லா கலைகளின் வல்லமை தருபவளே, எழில் மிகு ஆசனத்தில் எழுந்தருள்கின்ற கலைமகளால் எனக்கு வேண்டிய செல்வங்களை தர முடியாமல் போய்விட்டதே என்று நான் ஒருபொழுதும் மனம் வருந்தாத நிலையை தருகின்ற
கல்வியாகிய பெரும் செல்வப்பேற்றை தருபவளே. சொல்லாற்றலும் ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் கவனம் செலுத்த வல்ல திறமையும், சொல்ல வேண்டியதை நேராக எளிமையாக சொல்ல வல்ல மேலான அறிவும் எனக்கு அருளி என்னை ஆட்கொள்வாயாக என்று அந்த அரசவையிலே பாதுஷாவின் அரசவையிலே காசி மாநகரத்தின் ராஜாவாகிய அந்த சுல்தானின் அரசவையிலே சென்று நான் என்னுடைய தேவையை அந்த மொழியிலே சொல்லும் வண்ணம், எனக்கு எளிமையாக சொல்லி புரிய வைக்கும் வண்ணம் அந்த மொழியின் ஆற்றலை தருமாறு கேட்டுக்கொள்கிறார். என்ன அற்புதமான பாடல் பாருங்க. சொல்விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தையும், நீ வரணும், நீ இப்படிப்பட்டவ, எனக்கு இதை கொடுக்கணும். எவ்வளவு கிளாரிட்டியோட அவரோட பிரேயர் வைக்கிறார் பாருங்க. சொல்விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. நீ என்ன அடிமை கொள்வாய், ஆட்கொள்வாய். ஏன்னா நீ கல்வி பெறும் செல்வ பேரை கொடுக்கிற. அது மாதிரி ஒரு செல்வம், கல்வி செல்வம் மாதிரி ஒரு செல்வம் ஒன்னும் கிடையாது. அதனாலதான் ஞானத்துக்கு அதிபதி கலைமகள், எல்லாத்துக்கும் மேல அவளோடது இருந்தாதான். அதுக்கப்புறமா ஞான சக்தி இருந்தாதான் இச்சாசக்தி, இச்சாசக்தி இருந்தாதான் அதுக்கப்புறமா கிரியாசக்தி. அப்படி வந்தாதான் நம்மளுடைய என்ன காரியம் செய்யறோமோ அந்த காரியத்தோட பலன் நமக்கு, பல மடங்காக நமக்கு அது பலனா கிடைக்கும். நன்றி, வணக்கம்.